பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நிறுத்தப்பட வேண்டி கோவையில் நிறைமாத கர்ப்பிணி கண்ணாடி துண்டுகள் மீது நின்றபடி காளி நடனம் ஆடி உலக சாதனை முயற்சி. கோவையைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர் தம்பதியர் பிரகாசலட்சுமி மற்றும் கலையரசன். கிராமிய கடைகளில் பல்வேறு உலக சாதனை நிகழ்த்தி வரும் இவரது மனைவி பிரகாசலட்சுமி தற்போது நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளார். இந்நிலையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் தாக்குதல்களை நிறுத்த கோரி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் காளி உள்ளதை தெரிவிக்கும் வகையில் நிறைமாத கர்ப்பிணியான பிரகாசலட்சுமி கண்ணாடி துண்டுகள் மீது காளி நடனம் ஆடி ஃபீனிக்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டு புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். சிவப்பு உடை அணிந்து காளி போல வேடமணிந்து நாக்கை துருத்தியபடி ஆக்ரோஷமாக கண்ணாடி துண்டுகள் மீது நிறைமாத கர்ப்பிணியான பிரகாசலட்சுமி ஆட அவருடன் இணைந்து கருப்பு சாமி வேடமணிந்த கலையரசன் இணைந்து ஆடினார். நிறைமாத கர்ப்பிணியான பிரகாசலட்சுமி தனது சாதனையை குறித்து கூறுகையில், நாடு முழுவதும் பெண்கள் மீது நடத்தப்படும் பாலியல் குற்றங்களுக்கு எதிராக இந்த சாதனையை நிகழ்த்தியதாகவும், மேலும் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் காளி இருப்பதை தெரியப்படுத்த இதன் வாயிலாக தாம் தெரிவிப்பதாக அவர் கூறினார். பேர் பிரகலட்சுமி. நான் ஒரு நாட்டுப்புற கலைஞர். நான் கன்சீவாக இருக்கேன். இப்போது 10 மாத கர்ப்பிணியாக இருக்கேன். இன்னும் 10 நாள் தான் இருக்குது டெலிவரியாக. கண்ணாடி சில் மேலே ஏறி நின்று காளி திருநடனம் ஆடி உலக சாதனை படைக்க இருக்கேன். இந்த உலக சாதனை எதுக்கு அப்படின்னா, இந்தியாவில் பல இடங்களில் பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதை முன்னிட்டு எல்லா பெண்களுக்குள்ளேயும் காளி இருக்கா, எந்த டைம்லேயும் அவளால் வந்து தைரியமாக முன்னு வந்து சமாளிக்க ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அதை அந்த விழிப்புணர்வை ஏற்கிறதுக்காண்டி தான் இந்த சாதனையை நான் பண்ணுறேன்.